ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மூணு வகையான வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போது சப்ஜா சீட்ஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதை முக்கால் கப் தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆயிரும். இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம துணுத்தி பச்சில் சொல்லுவோம் இல்லையா, அதோட விதைகள் தான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போது மிக்ஸிங் ஜாரில் 2 கப் அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கிற வாட்டர்மெலனை சேர்த்துக்கலாம். கூடவே 10-15 புதினா இலை, நல்ல வாசனையாக இருக்கும் ஜூஸு. இது கூட வந்து புளிப்பு சுவைக்காக ஒரு பாதி லெமனை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தர்பூசணி கட் பண்ணும்போதே நம்ம அதில் இருக்கிற விதையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இதை வந்து வடிகட்டி அப்படியே அந்த ஜூஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு கிளாஸில் ஐஸ் கியூப் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சில்லுன்னு வேணால் ஐஸ் கியூப்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க, இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சப்ஜா சீட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து உடல் சூட்டெல்லாம் தணிக்கும், ரொம்பவே பெனிஃபிட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிறேன் வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து 1 கப் வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கிளாஸில் ஐஸ் கியூப் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். இதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா பொடி பொடியாக சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற வாட்டர்மெலனை வந்து சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து வடிகட்டி வச்சுருக்கிற ஜூஸ் வந்து 1 கப் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குடிக்கும்போது இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 3வது சேப்பிற ஜூஸுக்கு ஒரு பெரிய கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 3-4 ஐஸ் கியூப்பு, 1 பச்சை மிளகாய், நடுவில் கீரை வச்சுருக்கிறேன், 1-3 புதினா வந்து சேர்த்துக்கிறோம். பாதி லெமனை வந்து பார்த்திங்கன்னா 2-3 கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1-2 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸு, நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த வாட்டர்மெலன் ஜூஸை வந்து 1 கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸுக்கு வந்து மெயினான பொருள் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து இந்த சோடா வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இதை வந்து ஃபைனலாக சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சம்மருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியெலாம் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.